ஹாய் நண்பா ஸோ இன்றைக்கான ஜாப் அப்டேட்டை பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய டெலிகிராமில் மட்டும்தான் நிறைய விதமான தனியார் வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பாக்ஸில் டிஎன் ஜாப் ஸோனு அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும் நம்மளுடைய சேனல் வந்துடும் நீங்கள் ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் அதிகமான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸர் கிரேட் பி அப்படிங்கிற கேட்டகரி தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஜாவை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் கிரேட் பியில் ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூத்தி எழுபது வேகன்சி டிஇபிஆர்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்னாமிக் பாலிசி ரிசர்ச் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இருபத்தொம்பது வேக்கன்சி டிஎஸ்ஐஎம்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இருபத்தி மூணு வேக்கன்சி மொத்தமாக ஒரு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது இப்போ இந்த வேலைக்கான சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட்டிங்கில் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் கூடுதலாக உங்களுக்கு அலவன்ஸும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டியூஷனாக இருந்தாலே போதும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமமாக நீங்கள் வந்து இருபத்தோரு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஃபில் முடிச்சிருக்காங்க இல்லை பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ஒரு முப்பத்தி இரண்டுலேருந்து முப்பத்தி நாலு வயது வயது வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கூடுதலாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸை பேஸ் பண்ணி அதற்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ப்ரீஃபாக பார்க்கலாம் அதாவது ஆஃபீஸர்ஸ் கிரேட் பில்ல உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எலிஜிபிள் தான் அந்த டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் படிச்சிருந்தாலும் ஓகே தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே தான் அதாவது எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் பட் அதில் மினிமமாக நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மார்க் வந்து வாங்கியிருக்கணும் அது மட்டும் இல்லை எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் மார்க் நீங்கள் வாங்கியிருந்தால் ஓகே இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க அதுலேயும் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் மார்க் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ லைக் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு சில பிரிஃபரபுள் நாலேஜஸ் வந்து நோட் அப்படிங்கிற காலத்தில் கொடுத்துருக்காங்க பட் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணல ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் டிபிஆர்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் இல்லைன்னா நீங்கள் அது லேட்டடாக வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஏதாவது ஒரு டி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமமாக நீங்கள் ஐம்பத்தி ஐந்து பர்சன்ட் ஆஃப் மதிப்பெண்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடிய ஜாப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்ஐஎம்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் இதுல நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் சரிங்களா சோ மாஸ்டர் டிகிரி வந்து ரிலவெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து கேட்டுருக்காங்க வித் பிப்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் மார்க் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க தென் நிறைய டிகிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாகவே கோத்ரூ பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்காக நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணும்போது இன் கேஸ் நீங்கள் சிஜிபிஐ வச்சிருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் சிஜிபி வச்சிருக்கீங்கன்னா அதை சிக்ஸ்டி பர்சன்ஜாக அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் வச்சிருக்கீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லைக் உங்களுக்கு இது மூலமாக உங்களுடைய சிஜிபியை கூட நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு சின்னதாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் மூலமாக தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமுக்கான டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை லேட் பார்க்கலாம் இந்த வேலைக்கு நீங்க தான் அப்ளை பண்ண போறீங்க உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை விருதுநகர் சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி அதுக்கப்புறம் திருநெல்வேலி சரிங்களா இந்த பிளேஸில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் நீங்கள் அங்கே போய் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கும் அந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ஜோனுக்கு சென்னையில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எங்களுக்கு வந்து ஒரு நூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரியா இருக்கட்டும் ஓபி ஓபிசி அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல வீக்கர் செக்ஷன் இவங்களுக்குலாம் ஒரு எண்ணூற்றி ஐம்பது ரூபா அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸும் இன்க்ளூடிங் இன்டிமேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா வந்து போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த வேலை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் இதையும் கோத்ரூவ் பண்ணிக்கலாம் லைக் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அப்படி இல்லை இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பை வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபர்தராக நான் உங்களுக்கு அதற்கான வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கான அப்ளை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலாகவே இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து ஆகுது சரிங்களா ஸோ இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க அப்ளிகேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அப்ளிகேஷன் வீடியோ போடுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ பாய்